நாகை மாவட்டம் வேதாரண்யம், கோடியக்கரை, மணியன்தீவு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் 3வது நாளாக கடலில் பலத்த காற்று வீசி வருகிறது. இதனையடுத்து 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடலுக்கு செல்லாததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்கு ராஜபாளையத்தில் கால்நடை மருத்துவமனையின் புதிய கட்டடம் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த கால்நடை மருத்துவமனை இன்று செயல்பாட்டுக்கு வந்தது. நிகழ்ச்சியில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தம்பி, சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள புகழ்பெற்ற குருநாதசாமி கோவில் தேர் திருவிழா மற்றும் கால்நடை சந்தை வருகின்ற புதன்கிழமை தொடங்கி 4 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் பல மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர இருப்பதால் குற்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க காவல்துறை சார்பில் 135 இடங்களில் தற்காலிகமாக சிசிடிவி கேமரா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பேரூராட்சியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சார்பில் மழைநீர் சேமிப்பு குறித்து நீர் மேலாண்மை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகரிக்குப்பம் பயிற்சி மையத்தில் துவங்கிய விழிப்புணர்வு பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தி 400 வீரர்கள் சென்றனர். கடலூர் மாவட்டம் பெரிய கங்கணக்குப்பத்தில் கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கிய 2 பேர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜெகதீஸ்வரன் என்பவர் சொந்தமாக வீடு கட்டி வருகிறார். இதில் புதிதாக கட்டப்பட்ட கழிவுநீர் தொட்டியில் உள்ள சென்ட்ரிங் பலகையை பிரிக்க உள்ளே இறங்கிய ராஜ்குமார் என்ற தொழிலாளி மூச்சு திணறி விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற சென்ற மாணிக்கம் என்பவரும் மூச்சு திணறி இறந்தார். சென்னையில் வடமாநில பெண் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் பிங்கி என்ற பெண் கணவரை பிரிந்து அண்ணா நகரில் கிருஷ்ணா பகதூர் என்ற இளைஞருடன் வசித்து வந்தார். டாட்டு போடுதல் மற்றும் சேலை விற்பனை செய்து வந்த நிலையில் நேற்றிரவு வெளியில் சென்று திரும்பிய கிருஷ்ணன் பகதூர் வீட்டின் குளியல் அறையில் பிங்கி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக திருமங்கலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருசக்கர வாகனத்தில் 4 பேர் பயணம் செய்து விபத்தில் சிக்கிக்கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்றபோது நிகழ்ந்த விபத்தில் அவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நிலை மோசமடைந்த காவலருக்கு உதவிக்கரம் நீட்டிய காவல்துறை அதிகாரிகளுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவீடு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் கோபிக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன், காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் மற்ற காவலர்கள் இணைந்து சிகிச்சைக்காக 2 லட்சம் வழங்கி உதவிக்கரம் நீட்டினர். காவலர் கோபிக்கு தக்க தருணத்தில் உதவிய திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தனுக்கும் மற்ற காவலர்களுக்கும் பாராட்டுகள் குவிகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வனப்பகுதியில் வீசப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மக்காத கழிவுகளை அகற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட வனச்சரக அலுவலர் வெங்கடேஷ் தொடங்கி வைத்தார். வனப்பகுதிக்குள் கழிவுகளை வீசுவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை சுற்றுலாப் பயணிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் வனத்துறையினர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்த 4 வயது மதிக்கத்தக்க பெண் புள்ளிமானை திருநாய்கள் துரத்தியதால் முள்வேலிக்குள் மான் சிக்கியது. தகவல் அறிந்த பொதுமக்கள் மானை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மீட்கப்பட்ட மான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இவ்வாறு அடிக்கடி நிகழும் வன விலங்குகளின் உயிரிழப்பை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சங்குளம் கிராமத்தில் நயினார் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 2008 பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மகாவிஷ்ணுவின் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
தூத்துக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற பனிமய மாதா ஆலயத்தின் 437வது ஆண்டு பெருவிழாவான இன்று காலை தொடங்கியது. தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு கிருபாகரன் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வான அன்னை திருவுருவ பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.